வெல்கம் டு கைப்பிள்ளஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான இட்லி மட்டன் குழம்பு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் அரை கிலோ, எலும்போடு இருந்தாலும் பரவாயில்ல. தக்காளி ஒன்று, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன். மட்டன், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது மூணையும் நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து வறுத்து அரைக்க கசகசா ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஆறுலேருந்து எட்டு வரையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வதக்கி அரைக்கிறதுக்காக பூண்டு 10 பல், வெங்காயம் 15, தனியாக அரைச்சி வைக்க தேங்காய் 1/4 மூடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளி 1, அதை ரசத்துக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறோம். தேவையானலாம் உப்பு சேர்த்து இந்த மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக விடலாம். இல்லை, உங்கள் வீட்டில் எந்த மாதிரி விசில் வச்சு வேக விடுவீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும். மிளகாய் வத்தல் சேர்க்குறோம். மிளகாய் வத்தல் நல்லா லேசாக வறுக்கணும். அடுத்தடுத்து மிளகு, சீரகம், சோம்பு, சேர்த்து வாசனை வர வரையும் வறுக்கணும். கடைசியாக கசகசா சேர்த்து வறுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கணும். இட்லி மட்டன் குழம்புக்கு மிளகாய், சீரகம், சோம்பெல்லாம் வறுத்து அரைச்சதை ட்ரையாக அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறணும். இந்த மாதிரி அரைச்ச பிறகு வதக்கி வச்சுருக்க பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கிறணும். இதையும் நைஸாக அரைக்கணும். இட்லி மட்டன் குழம்புக்கு வறுத்து அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதே ஜாரில் 1/4 மூடி தேங்காயை அரைச்சி வச்சுக்கிறோம். தேங்காயை வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குழம்பு காரம் கரெக்டாக இருக்க பட்சத்தில் பாதியை கூட நிப்பாட்டிக்கலாம். நம்மளோட மட்டன் வெந்துருச்சு. இந்த எலும்பை விட்டு தனியாக வர அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ மட்டன் வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துருக்கோம். இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இன்னும் குக்கர் லிட்டு போட தேவையில்லை, அப்படியே ஓப்பன்லேயே வேக வைக்கலாம். இதை உப்பு சரி பார்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். கொதித்ததும் தேங்காய் சேர்க்கலாம். முக்கியமான ரெசிபி, பல தலைமுறையாக இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ 7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டோம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வரவும் இறக்கி தாளிச்சிடலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்மளோட இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி தாளித்து கொட்டலாம். தாளிக்க 50 கிராம் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை. மண்ணு காரசாரமாக நம்மளோட இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.